श्री गुरुभ्यो नमः श्री मात्रे नमः நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவராத்திரி மகோத்சவம் ஆரம்பிச்சாச்சு சாரத நவராத்திரி அம்பாளை வழிபடக்கூடிய 9 நாட்கள் புண்ணிய லப்யா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு லலிதா சஹஸ்ர நாமத்துல சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாளினுடைய திருநாமங்களை சொல்றதுனாலயோ இல்ல அம்பாளினுடைய மகத்தான கதைகளை கேட்கறதுனாலயோ இல்ல அம்பாளினுடைய கீர்த்தனைகளை பாடுறதுனாலயோ புண்ணியம் அப்போ இந்த 9 நாளும் நம்ம அம்பாளை பத்தி கொஞ்சம் தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு பதிவு சோ இன்னைக்கு வந்து லலிதோபாக்கியானம் அப்படிங்கிற அம்பாளினுடைய சரித்திரம் அம்பாள் எப்படி வெளியில வந்தா அம்பாள் எப்படி பண்டாசுரனை வதச்சா அம்பாள் ஸ்ரீபுரத்துல வந்து எப்படி வசிக்கிறா அந்த ஸ்ரீபுரம்ங்கிறது என்ன அப்படிங்கிற வர்ணனைகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா 9 நாட்களுக்குள்ள பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புராணம் அளவுக்கு இருக்கக்கூடிய 30-35 அத்தியாயங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நூலுக்கு அதனால எதெல்லாம் முக்கியமா சொல்லணுமோ அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் சதுர்புஜே சந்திர கலாவதம் சே குச்சோன்னதே குங்குமராக சோனே ஒன்றேக்ஷு பாஷாங்குஷ புஷ்பபான ஹஸ்தே நமஸ்தே ஜகதே கமாதஹ ஜகத் மாதா இல்லையா 14 உலகங்களை ஈன்ற புவனேஸ்வரி அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி அப்பேற்பட்ட அந்த ஜகத் மாதா 4 கைகளோட இருக்கக்கூடியவள் நார்மலாவே நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் அம்பாள் அப்படிங்கறதே விஷ்ணுவினுடைய தங்கை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால வந்து அவ பச்சை கலரா நீல கலரா அப்படிதான் இருப்பா ஆனா காமாட்சி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பாள் இவாள்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருப்பா ஏன் அவ ரெட் கலர்ல இருக்கா சர்வாருணா பார்த்திருப்போம் எல்லாமே அவளுக்கு ரெட் ஏன் ரெட்டா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் படியுமே த ஃபார்மேஷன் ஆஃப் ஜெனசிஸ் இஸ் ரெட் உயிர்கள் தோன்றுவதற்கான நிறம் சிவப்பு இவா எல்லாருமே உலகத்தை ஈன்றவா உயிர்களை ஈன்றவா ஜெகத் ஜனனி மாதா அம்பா பிரசவித்ரி தாத்ரி இந்த நாமங்கள் எல்லாம் அம்மாவை குறிக்கக்கூடியது ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு மாதானா நமக்கே தெரியும் அம்மா அம்பா அப்படிங்கறதே ஆபத்து காலத்துல காப்பாற்றக்கூடியவள் பிரசவித்ரி அப்படிங்கறதே வயிற்றுக்குள்ள வளர்ந்து அந்த கருவை வளர்த்து வெளியில பிரசவம் பண்ணக்கூடியவள் தாத்ரி அப்படின்னா போஷாக்கா வளர்க்கக்கூடியவள் இப்படின்னு அம்மாவுக்கு நிறைய நாமங்கள் இருக்கு சோ இந்த அம்மா எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 4 கைகளோட இருக்கக்கூடியவள் அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா மேல இடது வலது கையில பாஷம் அங்குஷம் கீழே கரும்பு வில் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்ஷு தண்டா அதுக்கப்புறமா புஷ்ப பானம் 5 புஷ்ப பானங்கள் வில் இருந்தா பானம் அம்பு இருக்கணும் இல்லையா 5 அம்புகள் சோ இந்த பாஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை பாசத்திலிருந்து விடுபட வைப்பதற்கான ஆயுதம் அட்டாச்மெண்ட்ல இருந்து அங்குஷம் அப்படிங்கறதே நம்மளுடைய குரோதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஷட் ரிபுக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அங்குஷம்ங்கிறது யானையை அடக்கக்கூடிய ஒரு குச்சி அடுத்தது இக்ஷுதண்டா இக்ஷுதண்டாங்கிறது கரும்பு வில் வில்லுன்னா ஹார்டா இருக்கணும் ஆனா அம்பாள் கரும்பு வில்லா வச்சுட்டு இருக்கா ஏன் அப்படின்னா நம்மளுடைய மனசு கரும்பு மாதிரி வளைக்க வளைக்க வளைஞ்சுட்டே இருக்கும் எவ்வளோ எடுத்தாலும் இனிப்பாக மட்டுமே இருக்கக்கூடியது அது நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது அப்படின்னா இனிப்பா இருக்கும் அது கண்ட்ரோல்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது கசப்பாயிடும் அதனால பக்தனினுடைய மனதை தன் வசம் வைத்திருப்பவள் அதனால அந்த இக்ஷுதண்டா பஞ்சபானங்கள் அப்படிங்கறது நம்மளுடைய 5
வந்து ஞானேந்திரியங்கள், எது வழியா ஞானம் உள்ள வரதோ அது ஞானேந்திரியம். காதால கேட்கறோம், கண்ணால பாக்குறோம், வாயால சொல்லறோம், படிக்கிறோம், மூக்கால ஸ்மெல் பண்றோம், டச் பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். இது வழியாதான் ஞானம் உள்ள வரக்கூடியது. சோ இந்த நான்கையும் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த அம்பா அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. சத்துர்புஜே சந்திர கலாவதம்சே, சிவனும் அம்பாளும் எப்போதுமே சரி சமம் இல்லையா, சமயாந்தஸ்தா. அவருக்கு என்ன ஆசனமோ அதுதான் இவளுக்கும், அவருக்கு என்ன தொழிலோ அதுதான் இவளுக்கும். அவர் சந்திரசேகரன், இவ சந்திரசேகரி. பிறை சந்திரனை அம்பாளும் சூடின்னு இருப்பா. நீங்க வந்து அவ சாமலாவை பார்த்தாலும் சரி, லலிதாம்பாளை பார்த்தாலும் சரி, எல்லா அம்பாள் மேலையும் தலையில பிறை சந்திரன் சூடின்னு இருப்பா. கலாதரன் அப்படின்னாலே அது சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்ப சந்திர கலாவதம்சே அப்படின்னா சந்திர கலையை சூடி கொண்டிருப்பவள், பதினாறு கலைகள் அதுல சந்திர கலையை சூடி கொண்டிருக்கக்கூடியவள். அதுக்கப்புறம் குச்சோன்னதே, குச்சம் அப்படின்னா அம்பாளினுடைய உன்னதமான திருமார்பகங்கள், திருமார்பகங்களை உடையவள், நான்கு கைகளை உடையவள், குங்குமம் மாதிரி சிவந்தவளா, குங்கும ராக சோனே, சோனேனா கோல்டன் ரெட் மிக்ஸ் ஆன கலர்ல இருக்கக்கூடியவள் இல்லையா. சர்வாருணா நம்ம பார்த்திருப்போம் எல்லா இடத்துலயுமே. ஜபா குசும பிரியா, ஜபா புஷ்ப குசும பிரியா, அதாவது செம்பருத்தி பூ கலர்ல இருக்கக்கூடியவள், எல்லாமே ரெட், அம்பாளே ரெட்டா இருக்கக்கூடியவள், ரெட் வஸ்திரம், கௌஸ்தும்ப வஸ்திரம் அணிந்து கொண்டிருப்பவள், இப்படி எல்லாம் ரெட்டா இருக்கக்கூடிய அவள் கையில இதெல்லாம் வச்சுண்டு ஜெகத்துக்கு தாயான ஒன்ன நான் நமஸ்காரம் பண்ணறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த தியான ஸ்லோகம். சாமலா தண்டகத்துல வரக்கூடியது. சோ இப்ப இதுக்கப்புறமே நம்ம அம்பாள் எப்படி கதை வந்து வர்றது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த லலிதோபாத்தியானம் அப்படிங்கிறது ஹயக்ரீவரும் அகஸ்தியருக்குமான ஒரு சம்பாதனை. இது ஒண்ணு நமக்கு புதுசே இல்லை. லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, பிரம்மாண்ட புராணம் எல்லாமே ஹயக்ரீவருக்கும் அகஸ்தியருக்கும் ஒரு ஒரு நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் தான். சோ இந்த ஹயக்ரீவர் அகஸ்தியர் என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல அகஸ்தியர் வந்து சந்யாச வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு ஊர் ஊரா போவர். அப்படி ஒரு வாட்டி போகும்போது திருக்கயிலாயம் போகும்போது இவருடைய மூதாதையர்கள் எல்லாம் தலை கீழ நின்று தவம் பண்ணிட்டு இருப்பா. இவர் பார்த்துட்டு கேட்பார், ஏன் முனிவர்களே ரிஷிகளே இப்படி எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னு. எங்களுடைய வம்சத்துல அகஸ்தியன் ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்து அவனுடைய கர்மா படி அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு குழந்தை பிறக்கணும், ஆனா அவன் என்னன்னா சன்னியாசியா போறேன்னு சொல்றான், இதனால எங்களுக்கு தோஷம் ஏற்படும், அதுக்கு நிவர்த்திக்கு தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்னு அகஸ்தியர், அந்த அகஸ்தியனே நான் தான், நான் டெஃபினட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். இப்படி இவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரும்போது மேல பிரம்மலோகத்துல பதுமை ஒண்ணு பாக்குற, ரொம்ப அழகா இருக்கு, அதை பார்த்துட்டே கீழே இறங்கி வரார். வரத்தே கவேர மன்னனை கவனிக்கிறார். கவேர மன்னனும் அவனுடைய மனைவியும் ரொம்ப வருத்தத்தோட இருக்கா. ஏன் இவா இவ்வளவு வருத்தத்தோட இருக்கேள் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறார், அதனால என்ன புத்திர பாக்கியம் நான் தரேன் அப்படிங்கிறார். உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக், ஏன்னா சிவபெருமானே வந்து சொல்லிட்டார் அவளுக்கு குழந்தை கிடையாதுன்னு, இவர் என்ன வந்து நம்ம கிட்ட இப்படி சொல்றாரு அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறதே அந்த பார்த்த பதுமையோட வடிவிலேயே ஒரு குழந்தையை அவளுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அவ பெயர் தான் காவேரி, கவேர மன்னனுக்கு பிறந்தவள், பர்வதராஜனுக்கு பிறந்தவள், பார்வதி தக்ஷனுக்கு பிறந்தவள், தாட்சாயணி, இப்படி எல்லாமே இருக்கக்கூடியது. அப்படி கவேர மன்னனுக்கு பிறந்த காவேரி 64 லட்சணங்களோட இருந்ததுனால அவளுக்கு பெயர் லோபமுத்ரை. சோ அவர் சொல்ற, நானே வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இந்த பொண்ணு அப்படிங்கிறார். அவளும் சம்மதிக்கிறா. இப்படி கொஞ்ச நாள் போறது. அப்போ 7-8 வயசு இருக்கிறதே காவேரிக்கு சரியானந்தநாதர் அப்படின்ற ஒரு முனிவர் அவளுக்கு மந்திரோபதேசம் கொடுக்கிறார். அதுல இருந்து அவ மிகப்பெரிய ஒரு ஸ்ரீவித்யா உபாசகி ஆயிடுறா, லோபமுத்ரா. ஏன்னா லோபமுத்ரா வந்து நமக்கே தெரியும், குருமண்டல ரூபினியில 16 பேர் இருப்பா, அதுல ஒருத்தி லோபமுத்ரா. லோபமுத்ராவும் துர்வாசரும் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த வித்தியையும் இருக்கு, மனு ஃபாலோ பண்ணிட்டு வந்த வித்தியை இருக்கு, சந்திரன் ஃபாலோ பண்ணிட்டு வந்த வித்தியை இருக்கு, இப்படி நிறைய இருக்கு, மன்மதன் எல்லாருக்குமே இருக்கு.
சோ இந்த லோப முத்ரை வளரரா அகஸ்தியர் வரர் கல்யாணத்துக்கு கேக்குறார். அப்ப கவேர மன்னனுக்கு திடீர்னு தோன்றுது, இவ்வளவு வயசானவருக்கு போய் என் பொண்ண போய் நான் கொடுக்கறதா அப்படின்னு. அப்ப உடனே காவேரி சொல்றா, அது ரொம்ப தப்புப்பா, நம்ம சொன்ன வாக்க மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி அகஸ்தியரை திருமணம் பண்ணிட்டு அவ தெற்கு திசைக்கு வரான். அப்படியே ஒரு வாட்டி வரர்த்தே தான் என்ன ஆகுறது அப்படின்னா, அகஸ்தியர் வந்து தேவர்களோட கோயிலுக்கு போயின்னு இருக்கார். ஓ, தேவர்கள் எல்லாம் பேசுறா, லோபமுத்ரா வருவா, பூஜை முடிஞ்சோடனே குலாமிருதம் தருவா அப்படி அப்படின்னு. யார் தருவா அப்படின்னா பார்த்தா ஹயக்ரீவர் அப்படின்னு. இந்த ஹயக்ரீவருங்கிறது யாரு அப்படின்னா, ஒரு வாட்டி பிரம்மாக்கு நம்ம தானே படைக்கிறோம், அப்ப நம்ம தானே பெரியவர் அப்படிங்கிற ஒரு ஆணவம் வருது. அந்த ஆணவம் வந்த செகண்ட் தான் பிராமி அவரை விட்டு நிரந்தரமா நீங்கிடுறான். பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாகேந்திரி, சாமுண்டே, சப்த மாதாக்கள், இவா எல்லாரும் அந்தந்த தெய்வங்களினுடைய சக்தி வடிவங்கள். பிராமினா பிரம்மா, வைஷ்ணவினா விஷ்ணு, மாகேஸ்வரினா மகேஸ்வரன், கௌமாரினா முருகர், வாராகினா வராகர், மாகேந்திரினா இந்திரன். இப்படி எல்லாரும் இருக்கிறதே பிராமி வெளியில வந்துடுறா. பிரம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, படைக்கும் சக்தி போயிடுது. உடனே விஷ்ணுவை போய் அணுகிறார், கேட்கிறார். விஷ்ணு சொல்ற, அஸ்வமேத யாகம் பண்ணு, நான் அதுக்கு காவல் இருக்கேன், அதை முடிஞ்சாதான் உனக்கு பிராமி படைக்கக்கூடிய சக்தி மறுபடி வருவா அப்படிங்கிற அஸ்வமேத யாகம் நடக்கிறது. விஷ்ணு இங்கேயும் அங்கேயும் வில்லு அம்புவோட போயிட்டு ரா பகலா தூங்காம பல நாட்கள் அப்படியே பெயிண்டு பெயிண்டு வருது, பல மாசம். முடிஞ்சோன்னு இப்ப அவருக்கு ஒரு ஆணவம் வருது, என்னாலதானே இந்த யாகமே நிறைவேறியது, அப்போ நான் தானே பெரியவன் அப்படிங்கறதே அந்த தாட் வர்றது. வந்தவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்து தூங்க போறதே அவருடைய வில்ல கழுத்துல மாட்டிக்கிறார். நான் ஒரு பக்கமும் அந்த வில்லோட ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கத்திலயும். தேவர்கள் எல்லாம் எழுப்ப ட்ரை பண்றா, அவர் யோக நித்திரைக்கு போயிட்டார்னா எழுந்துக்க முடியாது. அப்போ அம்பாள் சொல்றா, அவரோட அந்த நாணை தட்டி எழுப்புங்கோ அப்படிங்கிறா. அந்த நாணை தட்டி எழுத்துக்கிறதே அவருடைய தலை துண்டாயி அந்த அஸ்வமேத யாகம் நடந்துருந்த குண்டத்துல போய், ஹோம குண்டத்துல போய் விழுந்து கருகி போயிடுத்து. தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணன்னு தெரியல. அப்ப அம்பாள் சொல்றா, இதுவும் என்னுடைய லீலைதான், குதிரமுகாசுரனை அழிச்சு அவருக்கு ஹயக்ரீவர்னு ஒரு பெயர் வரணும் அதுக்காக தான். பிளஸ் இன்னொன்னு, அகஸ்தியருக்கு என்னுடைய ரகசியங்களை சொல்லி கொடுக்க போறவர் இவர் தான். அதாவது அகஸ்தியருக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ணக்கூடியவர். ஏன்னா அம்பாளோட விஷயங்கள் எல்லாமே குருமுகமாக மட்டும்தான் கத்துக்க முடியும். குருமூர்த்தி அம்பாள், வெளியிலேந்து நம்ம அப்படியே கத்துக்க முடியாது. கூகுள்லேருந்தோ நெட்டிலேருந்தோ இல்ல அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால அதை சொல்லறா. அப்படியே ஹயக்ரீவர் அவதாரம் வர்றது, குதிரை முகத்தோட விஷ்ணு ஒரு அவதாரம் எடுக்கிறார். சோ இந்த ஹயக்ரீவரை போய் பாக்குறார். அகஸ்தியர் குள்ள முனிவர் இல்லையா, குடமுனிவர். சோ பூஜை முடிஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்தா லோபமுத்ரா அங்க வரா, குலாமிரதத்தை வாங்கி சாப்பிடுறா. அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஹயக்ரீவர் எல்லாரையும் உட்காரங்கன்னு சொல்லி கதா காலபிஷேகம் ஆரம்பிக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி அவருக்கு ஒரே ஷாக், லோபமுத்ரா எப்படி வந்தா அப்படின்னு. அப்புறம் திருப்பி ஆத்துக்கு போய் பாக்குறாரு, அங்கேயும் லோபமுத்ரா இருக்கா, என்னடா அது வம்பா இருக்கு. அவகிட்டயே கேக்குறா. அப்பதான் அவ சொல்றா, இந்த மாதிரி சரியானந்தநாதர் ஸ்ரீவித்யா உபாசனை கொடுத்ததும் அவ அதை சைலண்டா சீக்கிரட்டா பண்ணின்னு இருக்கிறதும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க, கணவருக்கு கூட தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு உபாசனை இல்லையா, அது ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது. சோ அவ சொல்றா, உனக்காக தான் அகஸ்தியர் வெயிட் பண்றார், நீங்க வந்து நாளைக்கு போய் சொல்லுங்க லோபமுத்ரா அனுப்பிச்சா அப்படின்னு. இவர் போறார், குள்ளமா இருக்கார், நின்னுண்டே இருக்கார், எல்லாரையும் உட்காருங்க அப்படின்னா ஹயக்ரீவரே சொன்னோன்னு அகஸ்தியர் உட்கார்ந்துடுறார். கேக்குறா லோபமுத்ரா, எல்லாம் பார்த்து எல்லாமே இல்லைன்னு, நாளைக்கு போய் நீங்க அவர் உட்கார சொல்லும் போது உட்காராதீங்கோ, நில்லுங்கோ. ஏன்பா நிக்கிறேன்னு கேப்பர், நான் அகஸ்தியன், லோபமுத்ரையினுடைய கணவர்னு சொல்லுங்கோ அப்படின்பா. அம்பாள் வந்து ஹயக்ரீவர் கேப்பர், இவருக்கு சொல்லலாமா, ஏன்னா இது தகுதி இருக்கானதுக்கு ஒரே வார்த்தை தான் அம்பாள் சொல்லுவா, இவன் லோபமுத்ரையினுடைய கணவன், இன்னாருடைய கணவராக இருந்ததே ஒரு குவாலிபிகேஷன். அதை சொல்லி முடிக்கிறதே இவர் போவர், அதே மாதிரி போய் நிற்பர், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லாரையும் உட்காருங்கோம்பார், இவர் மட்டும் நிற்பர். ஏன்பா நிக்கிறேன்னு, நான் தான் அகஸ்தியன், லோபமுத்ரையினுடைய வாப்பா, உனக்காக தான் நான் இத்தனை காலங்களாக இங்க வெயிட் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் அகஸ்தியருக்கு அம்பாளை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிப்பார். சோ இந்த லலிதோபாகியானம்ல என்ன சம்பாதனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டி அகஸ்தியர் வந்து எல்லா இடத்துக்கும் போவர்,
பூமி ஃபுல்லா புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் நிறைய மக்கள் பாவங்களை பண்றதும் பாவத்தால கர்மத்தை அனுபவிக்கிறதையும் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப மனசே கேட்காது. இப்ப என்ன பண்ணுவர், நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர், வரதராஜ பெருமாள், காமாட்சி எல்லாரையும் பார்த்துட்டு வருவர். அப்படி வந்துட்டே இருக்கிறதே அங்க என்ன ஆகும் அப்படின்னா, பரந்தாமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சங்கு சக்கர பீதாம்பர தாரியான அவர் வருவர் இவருடைய கடும் தவத்தை பார்த்துட்டு. எப்படியாவது பரந்தாமனை பார்க்கணும் அப்படின்னு அகஸ்தியர் வந்து தவம் இருப்பார். அப்படி இருக்கும்போது விஷ்ணு அவதாரம், விஷ்ணுவினுடைய அப்படியே வருவர் அவர் முன்னாடி வந்து, என்ன என்ன வேணும் உனக்கு கேளு, எனக்கு ரொம்ப உள்ளம் குளிர்ந்து போயிடுது உன்னுடைய தவத்தால, நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு. இந்த பிறவி கடலை கடந்து பேரானந்தம் பெறத்துக்கு ஒரு உபாயத்தை சொல்லுங்கோ. இந்த ஜீவன்கள் எல்லாம், நம்மள மாதிரி ஜீவன்கள் எல்லாம் பிறவி கடல்ல மாட்டின்னு இருக்கோம் இல்லையா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஏன்னா அட்டாச்மெண்ட், என்னுடையது, என் கணவன், என் குழந்தை, என் வீடு, என் கார், என் சொத்து, என்னுடையங்கிற அந்த மமகாரம் அகங்காரம். அதனாலதான் மறுபடியும் குறைந்து இறக்குறோம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு அவர் கேட்கிறார். மகரிஷி நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்கோ அப்படின்ட்டு விஷ்ணுவை பார்த்து அந்த மகரிஷி கேட்கிறார். உடனே ஹயக்ரீவர் சொல்றார், இத வந்து எல்லாரும் கேட்டாச்சு, சிவன் கேட்டுட்டார், துர்வாசன் கேட்டுட்டான், பிரம்மன் கேட்டார், இப்படி எல்லாரும் கேட்டுட்டார். ஆனா நான் உனக்கு சொல்ல போறேன், ஏன்னா உன் மூலமாக தான் இது உலகமெங்கும் பிரசித்தமாக போகிறது. நான் உலகுக்கு ஆதிகர்த்தா இல்லையா, விஷ்ணு பர பிரம்மஸ்வரூபம், நித்தியமாக இருக்கக்கூடியவர், குணங்கள் இல்லாதவர், எங்கும் வியாபித்து இருக்கக்கூடியவர், இரண்டாக இருக்கக்கூடியவர், சரா அச்சரா அசையும் அசையா பொருட்களாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் நான் சொல்லறேன், ஏன்னா உன் மூலமாக தான் இது இந்த உலகத்துக்கு பிரசித்தமாக போகிறது. நீதான் உன்னுடைய தவத்தால நியமங்களால தியானத்தால பிராணிகளுடைய பாவத்தை எப்படி அகட்டணும், ஆத்ம குணம் எப்படி உண்டாகும், அதுக்கப்புறம் எப்படி ஞானம் வரும், இதனால ஜீவன் முக்தி எப்படி அடையும், ஜீவ பரமாத்மா ஐக்கியம் எப்படி ஆகும், இதெல்லாம் மோட்சத்துக்கு எப்படி அப்படிங்கறத நீ தான் சொல்லுவ. ஆனா அது சுலபம் இல்லை இல்லையா, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஒருத்தரால சட்டுன்னு அப்படியெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட முடியாது. அப்ப அது சுலபம் இல்லை. அப்ப பாமரனும் வர்ணாசிரமங்களை ஃபாலோ பண்றவாளும் தர்மங்களை விட்ட பாவிகளும் அஸ்துகளும் இப்படி சுலபமாக நிர்கதி பெற ஒரு வழி இருக்கு. நான் மற்றவாளுக்கெல்லாம் ஈஸியா இருக்கு, தர்மத்துல நடக்கிறவாளுக்கு மோட்சம் வரும் இல்லையா, அடுத்த ஜென்மத்திலயோ அதுக்கு அடுத்த ஜென்மத்திலயோ, இப்பிறப்பு தப்பினால் எப்பிறப்பு வாய்க்குமோ. அப்ப மத்தவாளுக்கெல்லாம் இந்த மாதிரி பாவிகள் அதர்மத்தை பண்ணக்கூடியவா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவா, இல்லைன்னா நாஸ்திகம் பேசக்கூடியவா, அப்படி இருக்கக்கூடியவா, ஸ்ரத்தை இல்லாதவா, இவாளுக்கெல்லாம் ஒரு சுலபமான ஒரு வழி உண்டு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விதி முறைகளும் கிடையாது இல்லையா. நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலே பார்த்திருப்போம், கடுமையா விரதம் இருக்கணும், கடுமையா நியமங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி பூஜித்தாலும் உள்ள முகந்து உடனே மறுமை இல்லாமல் புக்தி முக்தி எல்லாத்தையும் அளிக்கக்கூடியது ஒன்னே ஒன்னுதான், அந்த சாக்ஷாத் தேவியை வழிபடுறது. அவளை தியானிப்பதனால, அவளுடைய மந்திரங்களை சொல்வதனால, அவளுடைய ஸ்தோத்திரங்களை சொல்வதனால மட்டும்தான் இந்த மனசு பிராணன் ஆசை புத்தி சித்தம் எல்லாம் போய் நீங்கி ஆத்ம ஞானம் வந்து முக்தியை அடையக்கூடிய முடியும். முக்தியை அடையிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்ப வெறும் இதை பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். அப்ப ஏன் அப்படி சொல்றா, விதிகளே இல்லை முறைகளே இல்லை, ஈஸியா ஆயிடும். ஏன்னா மற்ற தெய்வங்கள், ஆண் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மாதிரி, பெண் தெய்வம் அம்மா இல்லையா. இப்ப நம்ம ஆத்திலயே பார்த்தோம்னா 500 ரூபாய் வேணும்னா அப்பா கிட்ட போய் கேட்கறதுக்கு பயம், அம்மா கிட்டதான் கேட்போம். அம்மா வாங்கி கொடுப்பா, அம்மா தான் ரெக்கமெண்ட் பண்ணுவா, அம்மா 500 ரூபாயோட கூட எக்ஸ்ட்ரா 200 ரூபாய் தருவா. நம்மளே பார்த்திருக்கோம், நம்ம அம்மாவே இப்படி பண்ணும் போது ஜெகத் மாதா அவள் இல்லையா, அப்பா கிட்ட சொல்லி மோட்சத்துக்கு வழி பண்ணக்கூடியவள். அவளுக்கு குற்றம் குறையெல்லாம் கிடையாது, பாவம் பக்தி இந்த ரெண்டு மட்டும்தான் அவளுக்கு முக்கியம், வேற எதுவுமே அவளுக்கு தேவை இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அந்த அம்பாளுடைய
தியானம் மந்திரம் உபாசனை ஸ்லோகங்கள் தான் முக்தியை தரக்கூடியது. ஆனா இது ரொம்ப ரகசியமானது, இது உலகத்துக்கு போய் சேரணும், ஆனா நெறிமுறைப்படி போய் சேரணும். குரு சிஷ்ய பரம்பரை மூலமாக மட்டும்தான் போகணும். அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு, குல சங்கேத பாலினி, குலத்தை காப்பவள். என்ன குலம்? குரு சிஷ்ய குலத்தை இன்னும் பாதுகாத்து கொண்டு வரக்கூடியவள், அப்பேற்பட்டவள். அந்த அம்பாளோட உபாசனைய நான் உனக்கு சொல்லறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு உடனே ஹயக்ரீவருக்கு அகஸ்தியருக்கு அப்ப டவுட் வர்றது, இந்த அம்பாளுங்கிறாரே அவர் எப்படி, அவ எப்படி இருப்பா, அவ என்ன உருவத்தோட இருப்பா அப்படின்லாம் கேட்க வருவர். அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமஹா.